வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாகரிக குமாரி மகேஷ். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க, உண்மைதான். விடாமுயற்சி பண்ணுறனால கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம சேனலில் வெற்றிகரமாக 50 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட 51வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் 2-3 சேனல் ஆரம்பித்து 5-6 வீடியோஸ் போட்டு யாரும் வியூ பார்க்கல சொல்லி நான் அதை டெலிட்டே பண்ணிட்டேன். அந்தளவுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். பட் இந்த சேனலுக்கு பெருவாரியாக நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. கண்டினியூவாக நான் வீடியோ போட்டதில் சில வீடியோலாம் 1000 ஆஃப் வியூ போயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது சாத்தியமே இல்லை. எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஃப்ரிக்கா நாட்டில் இந்த கெஃபனிடேன்னு சொல்கிறாங்க, மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சாவுப்பட்டி வச்சு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூவாக வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இருக்குதா? சரிடா, உனக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ நம்ம ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும், எதில் வேணால் இருக்கலாம். பட் அதில் ஒரு புதுமையை புகுத்துனா மட்டும்தான் நம்ம தனித்து தெரியும். இந்த சில விஷயங்களை நம்ம ஜெயிக்கவும் முடியும், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் கெஃபனி டான்ஸும் உருவாகிடுச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷமாக பிணங்களை தூக்குற வேலையை பார்த்துட்டு வந்தவன் தான் பெஞ்சமின். இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் கானான்ற ஒரு ஊரில். இவரோட கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த சவப்பட்டியை மட்டுமே தூக்குற இவருக்கு தன்னோட ஒர்க்கில் ஏதாவது ஒரு புதுமையை புகுத்தணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி அவரோட சிந்தனையில் வந்த ஒரு விஷயம் தான் இந்த கெஃபனி டான்ஸுன்றது. ஸோ கிட்டத்தட்ட 9 வருஷமாக கண்டினியூவாக இதை பண்ணிட்டுருக்காரு. 2011 ஆஃப்ரிக்காவில் இது வந்து எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு. ஸோ இறந்தவங்க வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் இதை பண்ணுவாங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வேணாம்னு சொன்னாங்கன்னா இதை பண்ண மாட்டாங்க. பட் இது வரைக்கும் ஆஃப்ரிக்கா மக்கள் வந்து இதுக்கு பெரிய ஆதரவு தராங்க. இந்த கெஃபனி டான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் நம்ம இப்போ யாரா இறந்துட்டா கூட மோளெல்லாம் வாசித்து டான்ஸ்லாம் அடிக்கொண்டு போய் அடக்க முடியாது. இதே மாதிரி தான் அதுவும். பட் அது வந்து அவங்க கோட் ஷூட்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, பார்க்குறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாகவும் இருக்கும். ஸோ இப்போ 2015 கூட ஆல்ரெடி இந்த வீடியோலாம் வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. பட் இப்போ குவாரண்டைன் டைம்ஸு, இந்த கொரோனா டைமில் எல்லோருமே வீட்டில் இருக்கனால சில மீம்ஸ், இந்த ட்ரோல்ஸ் வீடியோக்கெலாம் பயங்கரமாக யூஸ் ஆனதில்ல. அகெயின் இது வந்து பெரிய லெவலில் வந்து வைரல் ஆயிருக்கு. ஆ, இப்படி ஆடுறாங்கல்ல, இது எதாவது ப்ரோஜனுக்குதா? அவங்களுக்கு காசு எதாவது வருமா இதில்? இது வரைக்கும் அவர் இதுக்காக பெருசாக சார்ஜ் எல்லாம் பண்ணல, காசுலாம் சம்பாதிக்கல. பட் இப்போ இந்த குவாரண்டைன் டைமில் வந்து இது பயங்கரமாக வேறு லெவலில் ஹிட் ஆனோடனே அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, இந்த வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகணும், இதை வச்சு டாலர் சம்பாதிக்கணும், அந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை, தான் செய்கிறது சாதாரண வேலை தான். பட் அதில் ஒரு புதுமையை புகுத்தி இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 90 பேர் அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க, அதில் பெண்களும் அடக்கம். பார்க்கறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு விஷயத்தை இன்றைக்கி தெரிஞ்ச மாதிரியும் இருக்குது. உனக்கு இப்போ புரிஞ்சுது பாரு, நான் சமல்ல மகளே, செய்கிற வேலை விரும்பி செஞ்சால் என்ன வேணால் சாதிக்கலாம், அது என்ன வேலையாக இருந்தாலும்ன்றதை இவங்க மூலமாக நம்ம ஒரு பாடமாகவே கற்றுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் புதுசாக சேனல் ஆரம்பிச்சுக்கிறான், அதோட லிங்க்கு கீழே கொடுத்துக்கிறேன், போய் பாருங்கள், உங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோட வரேன், அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், பாய்.